தனுஷ்கும் நயன்தாராக்கும் தலைவி ஒருத்தங்க இஸ் போல்ட்னஸ் எங்க போச்சு உங்களுடைய குரல் உங்களுடைய மக்களுக்காக எங்க போச்சு நயன்தாராவுக்கும் தனுஷ்க்கும் இடையில நடக்கூடிய சண்டையை வந்து நீங்க வந்து சேர்த்து வைக்க போறீங்க அவங்க நல்லவங்க லடத்து புலச்சின் அன்பு வணக்கம் அலுவலர் அப்படிங்க இல்லை சூப்பராக இருப்பீங்க நம்பரை நான் நல்ல சூப்பராக இருக்கும் என் மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் இன்னைக்கு வந்து பேச போகிற டாபிக் அப்படி தான் இது வந்து ஏற்கனவே நம்ம பேசின டாபிக் அதனுடைய கண்டினியூஷன் கூட சொல்லலாம் ஏற்கனவே வந்து தமிழகத்தில் டாக்டருக்கு வந்து கத்திக்குத்து ஒரு பே ஒரு பேஷண்ட்டுடைய மகன் வந்து அவரை வந்து கோவத்தில் போய் கத்தியால் குத்திட்ட ஸோ அதை பற்றி டாக்டர் சரியா பேஷண்ட் சரியா பேஷண்டோட மகன் சரியாங்கன்னு பல விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன நம்ம சேனல்ல நம்ம அதை பற்றியான ரெண்டு பேர் பேரச சார்ந்தான கருத்துக்கள் நான் வந்து வச்சு நிறைய பேர் அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க நியர்லி டூ ஹண்ட்ரடுக்கு மேலே ஆட்கள் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க நிறைய பேர் தங்களுடைய போன் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் எழுதியிருந்தாங்க நிறைய பேர் வந்து ஒட்டுமொ எனக்கு பார்த்தா அதில் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே உள்ள ஆட்களுடைய மனக்குமரில் இருக்குன்னா நாங்கள் போகும் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது மருத்துவர்களாகட்டும் செவிலியர்களாகட்டும் ஒரு கனிவான ஒரு இதயத்தோட பேசணும் அது இப்படி பேசினாலே எங்களுக்கு பாதி நோய் உங்களுக்கு எங்களுக்கு வந்து தீர்ந்து போகும் அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட்டை தான் எல்லோரும் வந்து எடுத்து வச்சாங்க ஸோ ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சு நிறைய பேர் அப்படி பேசினாங்க இன்னும் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் அதில் வந்து கோவம் இருந்துச்சுது கோவத்தில் பேசுனாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா டாக்டர்ஸுக்கு எவ்வளோ ஒர்க் இது இருக்குது பழு இருக்குது இதில் வந்து நீங்கள் இப்படிலாம் பேசலாமா என்னைய வந்து ஒருத்தர் அவருடைய பேரை நான் சொல்லி சொல்கிறேன் ஷட் அப்படின்னு சொல்லியிருந்தார் என்னைய ஷட் ஆப் டோன்ட் பி இக்னரண்ட்லாம் சொல்லி என்னைய திட்டி இது பண்ணியிருந்தார் ஐயோ அந்த அந்த கமெண்ட் எங்கே என்ன இருக்குது

இஸ் நாட் எ டாக்டர் இது வந்து தமிழாக்கப்படுத்தணுன்னா நீங்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏற்கனவே அந்த கேஸில் நடந்தது அதுதான் அவங்க வந்து செகண்ட் ஒப்பீனியனுக்கு போனாங்க அங்கே வேறு மாதிரி சொன்னாங்க அதனால வந்து அந்த பையனுக்கு கோவம் வந்து கத்தி எடுத்து குத்துவிட்டான் அது இவரும் தான் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் செகண்ட் ஒப்பீனியனுக்கு இடத்துல போனீங்கன்னா நீங்கள் அங்கேயே போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியன்னா திரும்ப எதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களை வந்து கொஸ்டின் கேட்குறீங்க அது தவறானது நீங்கள் ஒரு நர்ஸாக இருந்துகிட்டே நீங்கள் இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து புரியலையா கேன்சர்னாலே ஒரு ஆர்கன்லேருந்து இன்னொரு ஆர்கனுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அதான் இதான்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் ஏ ஒரு செகண்ட் அவர் அவர் சொல்லியிருக்கிறார் என்னுடைய ஸ்டாண்ட் அவருக்கே நான் வந்து ப மறுபதில் கொடுத்துருந்தேன் மை மெசேஜ் இஸ் வெரி சிம்பிள் பி கைண்ட் யூ பேஷண்ட் எல்லாருமே நம்ம கைண்டாக தான் இருப்போம் எந்த டாக்டரும் எந்த நர்ஸும் ஒரு ஒரு தன்னுடைய பேஷண்ட்டுக்கிட்ட போய் அவங்க கேர் பண்ணும்போது அவங்கக்கிட்ட பேசும்போது அந்த கைண்ட்னஸ் இல்லாமல் யாருமே பண்ண மாட்டாங்கங்க நான் ஹண்ட்ரட் அதுக்கு நான் கேரண்டி அங்கே அவங்கக்கிட்ட போய் உண்மை இவங்க வந்து கூடாது இவங்க வந்து அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது இவங்கள வந்து நான் வந்து இந்த இந்த டிசீஸோடயே அவங்க செத்து போயிடணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க ஏதோ ஒரு விதத்தில் இவரை நான் குணப்படுத்தணும் அதுக்கு நான் பண்ணக்கூடிய மருத்துவமருக்கும் உதவியாக இருக்கணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன மாதிரி இந்த சூழ்நிலைகள் பயங்கர வேலைப்பழு அது இது இது காரணமாக அவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இது இது இதெல்லாம் தான் வந்து மற்ற இதர காரணங்களாக இருக்குது வேலைப்பழுன்னு சொல்றதுன்னா சாதாரணமாக ஒரு நான் அந்த வெளியில சொல்லியிருந்தேன் ஒரு பேஷண்ட்டை பார்க்கக்கூடிய இடத்துல பத்து பேஷண்ட்டை பார்க்குறோம் ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ம ஒரு அரை மணி மணிக்கூர் ஒரு பேஷண்ட் கொடுக்கணும்னு வைங்களா அந்த அரை மணிக்கூர் வந்து பத்து பேருக்கு நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கு ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன அவங்களுக்கு செய்ய முடியுமோ அதான் செய்ய முடியும் என்ன பேச முடியுமோ அதுதான் பேச தான் இங்கே வந்து மருத்துவர் இருந்தும் மற்ற ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் தரப்புல இருந்தும் எடுத்து வைக்கப்படுது ஸோ ஒரு வேலிடான பாயிண்ட் இது வந்து தமிழகத்துக்கோ இல்லைனா இந்தியாவுக்கோ உள்ள பிரச்சனை இல்லை உலகம் எங்கும் இன்னைக்குள்ள பிரச்சனையே வந்து நம்பர் ஆஃப் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மி ரொம்ப 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 கம்மி மற்ற எந்த ப்ரொஃபஷனும் இல்லாத அளவு இந்த நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் அதாவது நம்மளுடைய பாப்புலேஷன் வளர்ந்துக்கிட்டே வருது ஆனால் அதுக்கு அதுக்கு அப்போ பாப்புலேஷன் வளரும்போது நோயாளிகளுடைய வளர்க்க எண்ணிக்கையும் கூடிகிட்டே வரும் ஸோ அதுக்கு த அதுக்கு அந்த ரேஷியோ நான் அவங்கள லுக் ஆஃப்டர் பண்ணுற நர்ஸ் ரேஷியோவோ இல்லைனா டாக்டர் ரேஷியோவோ அதுக்கு வந்து சரியாக வளர்கிறது இதுக்காக வந்து இன்னும் மருத்துவமனைகள் நிறைய மருத்துவ கல்லூரிகள் திறக்கணும் நிறைய பேரை இன்னும் டாக்டர்ஸ் ஆக்கணும் நிறைய பேரை வந்து இன்னும் நர்சஸ் ஆக்கணும் இதெல்லாம் தான் வந்து இதுக்கான ஒரு ஆன்சராக இருக்க முடியும் பட் அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஓகே நம்ம நம்மளுடைய மெசேஜை வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன் என்ன தான் உங்களுக்கு வேலை பழுவ இருந்தாலும் என்ன தான் வந்து நீங்கள் வந்து உங்களை புழிஞ்சு இது பண்ணாலும் யூ ஹாவ் நோ ரைட் டு ஷவுட் அட் எனி பேஷண்ட்ஸ் ஷவுட்டோ பீயிங் ரூடோ அது வந்து அது அது வந்து மிக கடினமாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று ஆன் தி அதர் ஹான்ஸ் பப்ளிக் கிட்ட வருவோம் பப்ளிக்கு வந்து பப்ளிக்கு டாக்டர் இந்த மருத்துவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஒரு ரைட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் ஒரு நாட்டில் மருத்துவம் கல்வி கல்வியும் இதெல்லாம் வந்து ரெண்டு கண்கள் போன்றது இப்போ வந்து கல்வி இல்லைன்னா கூட பரவாயில்லை உயிர் இல்லைன்னா மனுஷன் உயிரே வாழ முடியாது என்ன கல்வினா கூட பரவாயில்லைங்கிறது ரொம்ப சீரியஸாக நீங்கள் நீங்கள் அப்படி எடுத்துக்காதீங்க பட் கல்வியையும் மருத்துவத்தையும் வச்சு போகும்போது எந்த ஒரு நாட்டிலையும் மருத்துவத்துக்கு தான் முதல் இடம் கொடுக்கணும் உங்களுடைய ஃபண்டிங் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் முதல் ஃபண்டிங் வந்து அவங்களுக்கு தான் இருக்கணும் நீங்கள் என்ன விதமான சேரிட்டி ஒர்க் பண்ணாலும் அந்த சேரிட்டி ஒர்க் வந்து மருத்துவத்தை நோக்கியாக இருக்கணும் ஏன்னா எவ்வளவு தான் பேஷ எவ்வளவு தான் மக்களுக்கு நம்ம செய்தாலும் வந்து வந்து அது ஒரு ஒரு மாதிரி அச்சே பாத்திர மாதிரி செய்ய 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 ஆள்களுக்கு வந்து அதனுடைய தேவை அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது அதனால் அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது கேட்டிங்களா இது ஒரு மாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ் ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் எப்படி இப்போ எத்த இப்போ வந்து எத்தனை பேர் நீங்கள் வந்து அந்த பையன் வந்து செஞ்சு சரிதான் சொல்லி எத்தனை பேர் அந்த பையனுக்காக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இத்தனை பேருக்கு நான் வைக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய இடத்த உங்கள் பிளேஸ்ல உள்ள ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் என்ன வேலை செஞ்சிருக்குறீங்க தன்னார்வ தொண்டு நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னு தான் என்னுடைய கொஸ்டின் அதுக்கு காரணம் சொல்கிறேன் இப்போ இப்போ இங்கே உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ எனக்கு யுகே மட்டும்தான் தெரியுங்க யூஎஸ்ஏ எனக்கு தெரியாது அப்படின்னு யூகேல பார்த்தீங்கன்னா நைன்டி த்ரீ பெர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் ஒன்லி செவன் சிக்ஸ் டு செவன் பெர்சன்டேஜ் தான் எனது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்குது ஸோ இந்த நைன்டி த்ரூ ஹாஸ்பிட்டல்ஸும் ஓரளவுக்கு நல்ல மாதிரியான ஒரு கேரை வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்கன்னா இதுக்கு மிக முக்கிய காரணம் இங்கே உள்ள பப்ளிக் அவங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன பிரச்சனைனாலும் முன்ன நின்று பேசுவாங்க பேசி அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன பிரச்சனையோ அதற்கான தீர்வுகளை கொண்டு வருவாங்க இது யாரோ யார் தெரியுமா அந்த தன்னார்வல தொண்டாளர்கள் வாலண்டியர் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த வாலண்டியர் ஆர்கனைசேஷனில் மிக மிக முக்கியமாக இருக்கக்கூடியது வந்து நிறைய இளைஞர்கள் இருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ரிட்டையர்டாயிட்டு ரிட்டையர்டான புதுசில் இருப்பாங்கல்ல இவ ரிட்டையர்டாய முடியும் அடுத்தது வேலைக்கு என்ன எங்கே போகணுன்னே தெரியாது சும்மா ரிட் பென்ஷன் காசு வரும் பட் வீட்டிலே உட்காந்துருப்பாங்க என்ன பண்ணணுன்னு தெரியாதுன்னு இருப்பாங்கல்ல இவங்கள்லாம் சேர்ந்து வந்து பயங்கரமான ஒரு சர்வீஸ் பண்ணுவாங்க இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸோ இப்போ சூப்பரான வரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ் அகெயின் லண்டன்ல இருந்து தான் இவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இந்து இவங்க இவங்க வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு லண்டனில் வந்து என்ஹெச்எஸில் ரெஜிஸ்டர்ட் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பத்தில் உள்ள ஒர்க் பண்ணி ரெண்டு அக்கா தங்கச்சி தான் அக்கா வந்து ஏற்கனவே மேரிடாக இங்கே செட்டில் ஆகிட்டாங்க உங்கள்கிட்ட நேரில் பேசினேன் பேசினப்போ ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடெண்டாக மகிழ்ச்சியாக உற்சாகமாக அவங்க பேசுனாங்க இவங்க என்ன மாதிரியான ஒரு துணையை தேடுறாங்கன்னா தன்னை நல்லா அனுசரித்து போகக்கூடிய ஒரு பையன் வேணும் யூகேலேயே ஒர்க் பண்ணுற பையனா நல்ல ப்ரொஃபஷனில் உள்ள பையனா நல்லது இல்லை யூ ஊரில் இருந்து வந்தாலும் ஓகே நல்ல ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய யூகேயில் என்ஹெச்எஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணை யாரையும் தேடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய பெஸ்ட் மேரேஜ் மேட்ச் டாட் காமில் வந்து இவங்களுடைய ப்ரொஃபைல் இருக்குது அங்கேயே அவங்கள அணுகிக்கலாம் மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் ஐடி வந்து பிஎம்எம் டூ ஜீரோ டூ 30985

அவங்க ஸோ அவங்களும் ஒரு கவர்மெண்ட் டாக்டர் தான் அவங்க வந்து சொல்கிறாங்க நாங்கள் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் கிட்ட ஒரு சில கோரிக்கைகள்லாம் வைங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு சில கோரிக்கைகளை கொடுத்துருக்குறோம் ஹோப்ஃபுல்லி அவங்க அதை நிறைவேற்றுவாங்க நம்புறேன் சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதில் ஒரு கோரிக்கை எனக்கு எல்லா கோரிக்கையுமே ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு ஒரு கோரிக்கை வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு இது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அவுட் பேஷன்ஸில் வந்து டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த இந்த நோயாளி பகுதின்னு சொல்கிறாங்கல்ல ஸோ அந்த இடத்துல டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பேஷண்ட்டு பார்த்து வச்சோன்னா அவங்களுக்கு பல விதமான இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படும் இசிஜி பிளட் டெஸ்ட் அது இதுன்னு தேவைப்படும் ஸோ அதெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க எழுதி கொடுத்துட்டு நாங்கள் வந்து அந்த பேஷண்ட்டை போய் நீங்கள் போய் எடுத்துட்டு வாங்குன்னு சொல்கிறோம் சொல்லும்போது இந்த பேஷண்ட்டு வந்து இசிஜி எடுக்கிறதுக்கு எங்கே போகுதுன்னு தெரியல பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எங்கே போகுதுன்னு தெரியல இல்லைனா எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு எங்கே போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி அவங்க வந்து தடுமாறிட்டு இருக்கிறாங்க ஒன்றுலேயே வந்து இந்த டாக்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க ஐயா எனக்கு எங்கே போகணும்னு தெரியல வந்து என்னை வந்து சொல்லி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க இந்த டாக்டர் ஒன்று இருக்கையும் விட்டுக்கிட்டு போய் காணிச்சு கொடுக்குறாரு என்ன இங்கே இந்த இடத்துக்கு போங்க அந்த இடத்துக்கு அப்படி காணித்து கொடுக்குறதுலே வந்து இவருக்கு வந்து பாதி டைமும் அதிலே போயிருது அப்போ அடுத்த பேஷண்ட்டை பார்க்கக்கூடிய டைமில் வந்து பாதி டைமும் இந்த பேஷண்ட்ஸுக்கிட்டே போயிருது அதனால அவுட் பேஷண்ட்ஸில் வந்து எங்களுக்கு பேஷண்ட்ஸை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை இன்னொரு இது என்னன்னா அந்த பேஷண்ட்ஸ் வந்து போகிறாங்க அவங்களும் வந்து சுற்றி வளர்ச்சி எடுத்து அவங்க எப்படியோ ஒரு இடத்து பெரிய பொதுவாக ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கும் அவங்க போய் அந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்கே லைனில் நின்று அந்த டெஸ்ட்டை முடிச்சு வரதுக்குள்ளே இந்த ஓபி கிளினிக் முடிஞ்சு போகுது அவங்க திரும்ப அந்த டெஸ்ட்டை கொண்டு வரக்குள்ளே அங்கே டாக்டர் இல்லாமல் போயிடாது ஏன்னா பன்னெண்டு மணி வரை தான் ஓபி பன்னெண்டு மணிக்குள்ளே அது முடிஞ்சு போகுது ஸோ அதனால நிறைய குறைகள் வருது அதனால அதனால தான் அந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த மன குமுறல்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டை முன் வைக்கிறாங்க ஸோ இதை வந்து நீங்கள் சரி செய்யணும்னா நிறைய இந்த வந்து வாலண்டரி சர்வீஸ் நீங்கள் பண்ணலாம் எப்படின்னா பொதுமக்களை வந்து வாலண்டரி சர்வீஸ் பண்ண விடலாம் அங்கே அங்கேயுமே ஹெல்ப் யூ கேன் ஐ ஹெல்ப் யூ நான் உங்களுக்கு உதவி செய்யலாமா நான் ஆள்களை விட்டுட்டு அவங்க வந்து இந்த பேஷண்ட்ஸில் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ பிளட் எடுக்க போகிறவங்கள பிளட் எடுக்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தன்னார்வலர்கள் வந்து உதவி செய்யலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்கீமை நீங்கள் கவர்மெண்ட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க இத்தனை பேருமே பேசிட்டு இருக்கிறாங்கல்ல பப்ளிக் இந்த பையன் குத்து குத்துனது தான் அப்படி இப்படின்னு இந்த டாக்டர்ஸுக்கு இவ்வளோ வேலை பழுவால தானே இதை முடியாம போகுது கவர்மெண்ட் இப்படி ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்துச்சுன்னா இவ்வளவு இதாக பேசிகிட்டு இருக்கிற இந்த பப்ளிக்கில் எத்தனை பேர் போய் இந்த வாலண்டரி சர்வீஸுக்கு நீங்கள் போய் நிற்பீங்க நீங்கள் உங்களே நீங்கள் கேட்டு பாருங்க இந்த காணொளியை பார்த்துட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நீங்கள் கேட்க வேண்டியது நான் இதுக்கு போவேனா அப்படின்னு அதுதான் வந்து அதான் சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒரு டாக்டர் கம்யூனிட்டி ஒரு நர்ஸ் கம்யூனிட்டி ஒரு ஹாஸ்பிட்டல் கம்யூனிட்டிலாம் விட்டுற முடியாது இது வந்து எல்லாரும் ரெண்டு கையும் சேர்ந்து அடித்தாதான் அங்கே வந்து சத்தம் கேட்கும் அதனால எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பணி தான் மகத்தான பணி ஸோ வந்து அந்த கோரிக்கைகள்லாம் அவங்க நிறைவேற்றுவாங்கன்னு நம்புகிறேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்படி ஒரு ஒரு இது வரும்போது நீங்கள் வந்து எத்தனை பேர் நீங்கள் வந்து அதில் போய் சேர்வீங்கிறது என்னுடைய மிக மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது யாரும் போகமாட்டாங்க பேசுகிறது வந்து நின்று சொல்லிட்டு அழகாக அங்கே குறை அப்படி இருக்குது இங்கே குறை இப்படி இருக்குது இங்கே இதான் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க பட் அதில் அந்த இடத்துல போய் வேலை செய்யணும்னா அங்கே யாருக்குமே முடியாது எல்லோரும் சொல்லுவாங்க ஐயோ எங்களுக்கு அப்போ எங்களுக்கு சம்பளத்தை எங்கள் குடும்பத்தை யார் பார்க்குறது எங்களுக்கு சம்பளத்தை யார் தர்றது ப்ளாப்ளா ஏன்னா இது எல்லாம் சம்பளம் இல்லாத வேலைகள் அப்படி தான் நபிளா அப்படி எல்லாருமே நிறைய பேசுவாங்க பட் உங்களுடைய இதிலே வந்து எத்தனையோ வந்து ரிட்டையர்ட் ஆட்கள் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் எல்லா நாளும் நம்ம போகணும் இல்லை நம்மளுடைய டே ஆஃப்லேயே ஒரு நாளைக்கு ஒரு டூ ஹவர்ஸோ த்ரீ ஹவர்ஸோ நம்ம வந்து கம்யூனிட்டிக்காக நம்ம சேவை பண்ணணும்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பாக இது முடியும் அதாவது இதெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து இந்தியா போன்ற நாடுகளில் வந்து ரொம்ப மக்கள் தொகை இருக்குது அதனால தான் இந்தியா போன்ற நாடுகளில் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் தான் இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்லி நிறைய பேருடைய ஒரு அங்கலாய்ப்பாக இருக்குது உங்களுடைய நம்ம நாட்டில் வந்து இவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறாங்களா அதுவே உங்களுக்கு ப பலன் மிகப்பெரிய பலன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க் ஃபோர்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அங்கே அந்த அளவுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் பவர் உங்கள்கிட்ட இருக்குது இதுவே நீங்கள் பாசிட்டிவ் இதெல்லாம் மற்ற நாடுகளில் கிடையாது ஆனாலும் அவங்க செய்கிறாங்க இவ்வளோ ஹியூமன் பவர் அங்கே கிடையாது ஆனாலும் செய்கிறாங்க பட் நம்ம நாட்டில் நம்முடைய பாசிட்டிவிட்டியே நம்மளுடைய மக்கள் தொகை கேட்டிங்களா ஸோ அது வந்து கண்டிப்பாக நான் வந்து ரிட்டையர்டானவங்கன்னு சொல்கிறேன் இது இல்லாமல் இப்போ வந்து ஜ நீட்டுக்கெல்லாம் பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க நீங்கள் மெடிசனில் சேரணும்னா நர்சிங்கில் சேரணுன்னா அந்த நீட் எக்ஸாம் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு க்ரைட்டீரியாவை வைக்காதீங்க இந்த மாதிரி வாலண்டரி சர்வீஸ்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு டூ மந்த்ஸாவது நீங்கள் பண்ணணும் பண்ணி அதனுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் காணிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது அது இன்னமும் ஒரு இதாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு டாக்டராக படிக்கக்கூடிய போ போகக்கூடிய பிள்ளைங்களுக்காகட்டும் நர்சிங் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்காகட்டும் ஹாஸ்பிட்டல்னால் என்னென்ன தெரியாமல் தான் போவாங்க உள்ள ஆனால் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மாதம் வந்து இந்த மாதிரி நின்று வாலண்டரி சர்வீஸ்லாம் பண்ண பண்ணும்போது அதனுடைய ஒரு பேசிக் என்ன அப்படிங்கிறது வந்து அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பல விதமான முறைகள் கேட்டிங்களா நான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறது ஒன் ஆர் டூ முறையாக தான் இருக்கும் இதெல்லாம் வந்து பல விதமான முறைகள் இந்த மாதிரிப்பட்ட இந்த வாலண்டரி சர்வீஸ்லாம் இந்த நாடுகளில் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த நாடுகளில் ரொம்ப நல்லா நடக்கும் ரொம்ப நல்லா எந்த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ஹெச்எஸ் ஹாஸ்பிட்டலில் போனாலும் அங்கே வந்து நிறைய வாலண்டரி சர்வீஸ்க்காண்டி நிறைய பேர் நின்றுருப்பாங்க எந்த இடம் உங்களுக்கு அவுட் பேஷண்ட்டாக எந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்கு இதில் இருந்து மெடிக்கல் ஃபோல் ஒரு இடத்துல மின் இப்பவுமே எல்லாமே சாஃப்ட்வேர் ஆயிடுச்சிது எல்லாமே கணனி மூலமாக இயங்குறது பட் அந்த காலத்துலலாம் நான் வந்த புதுசுலெல்லாம் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுல இருந்து எல்லாத்துக்குமே வாலண்டரி சர்வீஸ் தான் போயிட்டு இருந்துச்சு கேட்டிங்களா ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு நாட்டினுடைய அந்த ஒரு வளர்ச்சிக்கு வந்து உதவும் இனியும் ஒரு சாரார் வந்து நம்ம எதை நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சில காரியங்களைப் பற்றி நம்ம பேசும்போது உடனே வந்து அப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து வேலை பார்க்க வேண்டியது தானே நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு இதெல்லாம் செய்ய சொல்லக்கூடாதுன்னு ஒரு ஒரு பொத்தாம் முதலீத்தனமாக ஒரு கண்ணை மூடி அப்படி ஒரு இதை வைக்கிறாங்க இது வந்து கண்டிப்பாக இது வரவேற்கத்தக்க கூடிய கமெண்ட்டு கிடையாது பார்த்தீங்கன்னா இப்போ என்ஆர்ஐஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து வே வேலை பார்த்து இந்த காசை நம்ம இந்தியாவுக்கு அனுப்புறதுனால ரெமிட்டன்ஸ் சொல்லுவாங்கள்ல அந்த இந்த ரெமிட்டன்ஸ் வந்து இந்தியாவின் ஒட்டுமொத்த ஜிடிபியில் மூணு பர்சன்டேஜுக்கு அக்கௌண்ட் ஆகுதான் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளவு வந்து இது நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு உதவும்ங்கிறத நான் உங்களுடைய கற்பனையிலே விட்டுறேன் சோ அதனால எடுத்தது எட்டா நீங்க இங்கே இல்லை நீங்க எங்க இருந்துட்டு தான் பேசுனீங்க எங்க இருந்துட்டு யார் பேசினாரு நல்ல கருத்துக்களை பேசும்போது நீங்க நீங்க கேளுங்க கேட்க முடியலன்னா அந்தளவு ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு போங்க கேட்டிங்களா அது ஒண்ணு சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரிப்பட்ட ஒன்னு ரெண்டு அச்சபுச்ச கமெண்ட்லாம் எதுக்கு வருதுன்னா நம்ம என் வைக்கக்கூடிய கருத்தை வந்து அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுறது அவங்களுக்கு தேவையில்லாத டைவர்ஷன் 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 அதுக்காக தான் அந்த மாதிரி தான் கமெண்ட் கமெண்ட்லாம் பண்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது யூடியூப் எடுத்தால் நியூஸ் சேனல்ஸில் எல்லாத்துலேயும் ஆல்மோஸ்ட் இதை கவர் பண்ணி போடுறாங்க ஒரு சில யூடியூபர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மதன் கௌரியே சொல்கிற அவர் தெரியாதவங்க இருக்க முடியாது ஸோ மதன் கௌரி போன்ற ஒரு சில இந்த சோஷியல் பிரச்சனைகளை பற்றி பேசுகிற ஒரு சிலவங்களும் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க பட் ஆன் தி அதர் ஹேண்ட் என்னென்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் யூடியூப் சேனல்ஸும் இதெல்லாம் கண்டுக்கிட்டு காணாத மாதிரி போய்ட்டுருக்குறாங்க எல்லாம் அவங்களுக்கு அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய கல்யாணத்தை காணிக்கணும் அவங்க வீட்டில் பண்ணக்கூடிய சமையலை காணிக்கணும் தப்பே இல்லை ஆனால் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த போராட்டம் இந்த கத்திக்குத்து இந்த ரூடாக பேசுறது இந்த மாதிரிப்பட்ட இந்த மெடிக்கல் போராட்டம் வந்து உங்களுக்கானது மக்களுக்கானது மக்கள் ஒரு ஒருத்தரும் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு நாள் உங்களுடைய சமையல் நீங்கள் போடவே செய்யாதீங்க இதை பற்றி நீங்கள் பேசுங்க ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் இது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மருத்துவம் என்பது வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று அவங்களுக்கு நான் வந்து இன்சூரன்ஸ் கட்டினவங்களுக்கு தான் கிடைக்கணும் இன்சூரன்ஸ் கட்டாதவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படி ஒன்றுங்க கிடையாது ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களை பா பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த வியூவர்ஸ் இவங்களுக்கு இது தேவையான நீங்கள் பா காமி கொடுக்கக்கூடிய சமையல உங்கள் பிள்ளையுடைய கல்யாணமோ பொண்டாட்டியோடைய கல்யாணமோ இதெல்லாம் காணிக்கிறதை அந்த அந்த இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நீங்கள் காணிக்கிறீங்களோ அதை விட மேலே இந்த நியூஸ் வந்து போய் சேரணும் எல்லாருக்கும் இனி வந்து அடுத்தது வாலண்டரி சர்வீஸுக்காக கவர்மெண்ட் கூப்பிடும் அப்போ யார் இதை மக்களுக்கு போய் சொல்கிறது கவர்மெண்ட் மட்டுமே இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லாங்க ஸ்டாலினுக்கும் ஸ்டாலின் எனக்கு இதுக்குன்னு கோடி கணக்கில் எனக்கு தந்து வைக்கல கேட்டிங்களா ஐ ஆம் டாக்கிங் ஆன் பிஹாப் ஆஃப் யூ இந்த பொதுமக்கள் ஓகே சோ அதனால வந்து இது யார் எடுத்து போய் சொல்றது இந்த மாதிரி மாதிரி எல்லாரும் சேர்ந்து பேசும்போது தான் ஒரு ப்ராப்ளத்துக்கான முடிவு கிடைக்கும் ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை இங்கே இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சு இந்த பிரச்சனை முடியலை அங்கே போய்கிட்டே இருக்குது அடுத்த ப்ர அங்கே இன்னொரு பிரச்சனை அந்த நடிகர்களுக்குள்ள வருது யாருக்கு தனுஷ்கும் நயன்தாராக்கும் இடையில பிரச்சனை நயன்தாரா அவங்களுடைய கல்யாண வீடியோவில் வந்து ஏதோ காப்பிரைட் இஷ்யூ அங்கே போயிட்டு இருக்குதுன்னு வைங்க நான் நயன்தாரா அந்த அந்த லெட்டரை வந்து அவங்க வந்து அவங்க இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா அப்பஞ்சுப்பேன் எல்லா யூடியூபர்ஸும் அங்கே அட்டண்டன்ஸ் அங்கே அட்டெண்டன்ஸ் ஓகே அங்கே ப்ரெசன்ட் தலைவி ஒருத்தங்க இன்னொருத்தங்க ஓ திஸ் இஸ் போல்ட்னஸ் எங்கே போச்சு உங்களுடைய குரல் உங்களுடைய மக்களுக்காக எங்க போச்சு உங்களுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைபர்ஸ்கான உங்களுடைய குரல் வந்து எங்கே போச்சு நயன்தாராவுக்கும் தனுஷ்க்கும் இடையில் நடக்கூடிய சண்டைய வந்து நீங்கள் வந்து சேர்த்து வைக்க போறீங்க ஆ இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்கன்னு சொல்லி அவங்களுடைய எக்கானமிங்க ஏற்ற போறீங்க என்னைக்கு நம்ம நாட்டினுடைய மருத்துவம் முன்னேறுறது என்னைக்கு நம்ம நாட்டினுடைய கல்வி முன்னேறுறது இதுக்கு வந்து மிக முக்க காரணம் வந்து பப்ளிக் தான் நம்ம எதை தேடுறோமோ அதான் நமக்கு கிடைக்கும் நயன்தாராவினுடைய வாழ்க்க வாழ்நிலை நல்லாகணும்னு தேடணும்னா அது கண்டிப்பாக அது கிடைக்கும் என் மக்கள் மக்களுடைய வாழ்நிலை முன்னேறணும்னு நினச்சோன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும் இது இட் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ் நான் திரும்பி மதன் கௌரியோட இதுக்கே வரேன் நான் அவரை மட்டும்தான் அதில் பார்க்கறதுனால அவர் வந்து இந்த பிரச்சனையை பற்றி போட்ட டாக்டர் கத்தி குத்து இந்த பிரச்சனையை பற்றி போட்ட வீடியோவினுடைய வியூஸினுடைய எண்ணிக்கையும் நயன்தாரா தனுஷுடைய அந்த பிரச்சனையை பற்றி போட்ட அந்த வியூஸ்னுடைய எண்ணிக்கையும் நீங்கள் போய் பாருங்க உங்களுக்கு தட் நோ ஒன் டு டிஸ்கஸ் அபவுட் திஸ் பப்ளிக் இஷ்யூஸ் ஆனா ப்ராப்ளம்னு வந்தா எல்லாரும் உடனே கொடியை கட்டி பிடிச்சிட்டு அவனை கொல்லணும் அவனை வைக்கணும் வராங்க நான் திரும்பிய வந்து நான் என்னோட அந்த வீடியோலையும் சொல்லிருப்பேன் இந்த வீடியோலையும் சொல்லிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு டாக்டரையோ நேசையோ ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறவங்களை வந்து அவங்கள வந்து கை நீட்டி அடிக்கிறதோ இல்லைனா இந்த மாதிரி இல்ல கை நீட்டி அடிக்கிறத விடுங்க வார்த்தைகள்னால் அபியூஸ் பண்ணுறதோ கை நீட்டி அடிக்கிறதோ கத்தி குத்துறதோ இதெல்லாம் வந்து மன்னிக்கப்பட முடியாத குற்றம் யாரும் அது செய்யவே கூடாது இப்போ இந்த பையன் செஞ்சுருக்காருன்னா அவருக்கான அந்த தண்டனை கண்டிப்பாக வழங்கப்படணும் தண்டனை இல்லாமல் வெளியே விட்டாங்கன்னா எல்லாரும் கிளம்புவாங்க கத்தியை கத்தியை எடுத்துகிட்டு எல்லாம் வந்து அவுட் பேஷன்ஸுக்கு போகிறது வந்து கத்தியை உள்ள செருகிட்டு தான் அவுட் பேஷன்ஸுக்கு போறாங்க நம்மளுடைய கமெண்ட்லேயே ஒருத்தர் ஒரு ஆள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு அவனாவது கத்தி எடுத்துட்டு குத்திட்டு விட்டான்னு நானா வேற எதாவது பண்ணியிருப்பேன் அப்படின்னு நோ 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 யூ ஹாவ் நோ நோட் நான் எந்த அளவுக்கு வந்து டாக்டர்ஸ் ஹாவ் நோ ரைட் டு ஷவுட் அட் அ பேஷண்ட் சொல்றனோ அதே மாதிரி பேஷண்ட்ஸ் அண்ட் தேர் ரிலேட்டிவ்ஸ் பப்ளிக் ஹாஸ் நோ ரைட் டு அபியூஸ் ஸ்டாஃப் அது டாக்டராக இருக்கட்டும் இல்லைனா டொமஸ்டிக் ஸ்டாஃபாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி தான் ஓகே தட் இஸ் மை மெசேஜ் அதனால யூடியூபர்ஸாக இருக்கட்டும் நீங்கள் யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு நம்ம நாட்டில் ஒரு இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது டாக் அபவுட் இட் ஏன்னா அதை அதை குறித்தான உங்களுடைய சிந்தனைகளையும் நீங்கள் முன்னால் வைக்கலாம் அது எப்படி மேம்படலாம் அப்படிங்கிற உங்களுடைய நான் எப்படி என்னுடைய சிந்தனை ஒரு ஒரு நர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்னுடைய சிந்தனை வச்சுருக்கேன் உங்களுடைய சிந்தனைகளை எப்படி மேம்பட வைக்கலான்னு சொல்லி நான் நீங்கள் வந்து இது பண்ணலாம் இந்த யூடியூப் வந்து இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தளம் ஒன்று ஒரு விஷயம் சொல்லியாச்சுன்னா அப்படி காட்டுத்தீ மாதிரி அது வந்து பரவும் ஸோ இது வந்து மிக மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னா நீங்கள்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நீங்களாம் என்னை வாழ வைக்கிற தெய்வங்கள் உங்களுக்கு நான் திருப்ப என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒவ்வொரு யூடியூபரும் சில ஏதாவது ஒரு வீடியோலையாவது நீங்கள் சொல்லியிருப்பீங்க அப்படி நான் நானும் சொல்லியிருக்கிறேன் செய்யணா இதை செய்யுங்க டாக் அபவுட் இட் இதில் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு கோரிக்கையை வைங்க இது மட்டும் இல்லை இன்னொன்று இது கடைசி நான் ஒன்னே ஒன்று மட்டும் முடிச்சுருவேன் ஆதங்கத்தை சொல்லி முடிச்சிடுறேன் கடைசியில் ஒன்று ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சினிமா வெட்டி அடைஞ்சிருச்சுன்னா அது ஒன்று ஓ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே ஆயிரம் கோடியை தாண்டியது வசூல் அப்படின்னு சொல்லி அது அந்த மாதிரிப்பட்ட வீடியோக்கள் நிறைய வருது ஒன் இந்த சினிமாக்காரர்கள் டைரக்டர்ஸ் ஆகட்டும் ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும் இந்த சினிமாக்காரர்கள் உங்களுடைய சினிமாக்கள்லாம் இப்போ மிக அதிகமாக ஒரு ஆள் எ எதுலேருந்து ஏர்ன் பண்ணலாம்னா இந்த சினிமாக்காரர்கள் ஓகே ஸோ நீங்கள்லாம் வந்து யூ கேன் ஆல்சோ ஹெல்ப் த கவர்மெண்ட் நீங்களும் வந்து ஒரு சென்ச்சுன்னெலாம் ஏற்கனவே இங்கே இங்கே வந்து எல்லாம் நிறைய இருக்குதுன்னு இந்த ரெட் கிராஸ் அது மேக்மில்லன்ஸ் கேன்சர் சர்வீஸ் இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் மிகப்பெரிய சேரிட்டிஸ் கொண்டுறலாம் அதெல்லாம் இந்த மாதிரி கோடிகளில் சம்பாதிக்கிற சினிமாக்காரர்களால் கண்டிப்பாக முடியும் நீங்களாம் ஒத்து ஒத்து சேர்ந்து இந்த மாதிரிப்பட்ட சேரிட்டிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அதை வந்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குறதுக்கும் உங்களால்லாம் கண்டிப்பாக முடியும் ஓகே ஹே அதனால என்னுடைய மன இதுதான் இது எனக்கு இனியும் இந்த மாதிரிப்பட்ட தாட்ஸ் வந்து நான் வீடியோ போடுவேன் இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்க நான் ஷேர் பண்ணுறதால எதுவும் நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம் எத்தனையோ அதர் வீடியோஸை ஷேர் பண்ணுற நீங்கள் இந்த வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தென் பாய்